அப்ஜெக்ஷன்ஸ் ஏன் பண்றாங்க ஒவ்வொருத்தரும்? போன உடனே அப்ஜெக்ஷன் ஏன் பண்றாங்க? எதை சொன்னாலும் வேண்டாம்னு சொல்லுவோம் இல்லையா? இது நான் ஒன்லி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லணும்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லாரும் ஃபார் அதர் நெட்வொர்க்கர்ஸ் இல்லையா, சாரி நெட்வொர்க்கிங்கே பண்ணாம இருக்க நிறைய இருக்கு, அவங்க சொல்றேன். நம்ம வந்து சொன்ன உடனே வேண்டாம்னு சொல்லுவாங்க, எதுக்கு சொல்லுங்க? பழகி போச்சு, எதை எடுத்தாலும் வேண்டாம். நீங்க தேவர்மான்குள்ள அந்த வீடியோ பாத்தீங்களா? பாத்தீங்களா? எத்தனை பாத்தீங்க? தேவர்மான்குள்ள வீடியோ எடிட் பண்ணி போட்டுருக்க, நம்ம செல்லோட போட்டிருக்காரு. நான் செஞ்ச தப்பும் புரியுது. இப்ப இந்த ஊரோட நிலைமை புரிஞ்சுதா? நல்லாவே புரியுது. கமல் வந்து சொல்லாரு, எனக்கு புரியலப்பா, நான் வெளிநாட்டுக்கு போயிடுறேன். அதுக்கு தண்டனை அந்த ஊரை விட்டு போயிடலாம்னு இருக்கேன். ஊரை விட்டு போயிடலாம். அந்த காலத்துல வீச்சரோ வெல்கம் போய் முதல்ல போயிருந்தது முக்காவாசி போய் நம்ம போயில 2000 வருஷமா மேற்கம்பி அருவாவியை தூக்கிட்டு வெற்றிவேல் வீரவேல் சுத்தி இருந்த பையன். அதாவது ஏன் நோன்னு சொல்றான் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்றேன் ரைட்டா. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சண்டைக்கு ஆள் வேணும்னு கேட்டப்போ ஓடி போய் முதல் வரிசையில் இருந்த பையன் முக்காவாசி பையன் நம்ம பையன் தான். திடீர்னு அவரை வேல்கம்பை தூக்கி போட்டுட்டு விஞ்ஞானம் பேச வரானா? எப்படி வருவேன்? எப்பவும் பெருமையா? நீங்க அவங்களுக்குள்ள எப்பவுமே வந்த விஷயங்களா இருக்கலாம். சோ அப்ஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்றது பாக்கலாம்.